என் பேர் இளையராஜா, இளையா டிஜிட்டல் சேனல் வச்சுருக்கேன். இப்போதைக்கு விழுப்புரத்தில் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் கிளாஸ் சீசன் 2 போட்டு முடிச்சிருக்கோம். இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் கிளாஸ் வர விரும்புகிறவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, ப்ளஸ் அவங்க கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். அதுக்கான விஷயங்கள் வந்து எப்படி அந்த டேபை யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ப்ரெஷுக்கும் அந்த பென் ப்ரெஷர் நம்ம எந்த மாதிரி வைக்கணும், ஸ்மஜ்ஜிக்கு வந்து எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும், ஹேருக்கு எந்த மாதிரி ப்ரெஷர் வந்து கொடுக்கணுங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக வந்து ரெண்டு நாள் கிளாஸில் வந்து நம்ம சொல்லுவோம். வீடியோ இந்த இமேஜ், இந்த இமேஜ் வந்து மிஸ்டர் சாமி தான் ஒர்க் பண்ணார். சீசன் 1 பாண்டிச்சேரியில் வந்தார், சீசன் 2 விழுப்புரத்தில் வந்து அவரோட இமேஜ் அவுட் புட் கொடுத்துருக்காரு. அவர் யார் இல்லை, மிஸ்டர் சாமி இவர் தான். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பாண்டிச்சேரி அட்டன் பண்ணார், செகண்ட் கிளாஸில் வந்து இந்த இமேஜ் அவுட் புட் கொடுத்துருக்காரு. தேர்ட் அவர் கிளாஸ் எடுக்கிற டேலண்ட் வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் இந்த இதை சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மவுஸில் கூட படம் வரைஞ்சது கிடையாது, இவர் பேட் கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த அவுட் புட் கொடுத்ததால் எங்களால் எந்த அளவுக்கு அவுட் புட் உங்களுக்கு கன்வே பண்ண முடியும் சொல்லித்தர முடியுன்றத விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். நல்ல ஆர்வம் உள்ள யார் வந்தாலும் எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டல் ஆர்ட் 100% எங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தரதுக்கு சொல்லித்தரதுக்கு நாங்கள் தயாராகிறோம். விருப்பம் உள்ளவங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ரிஷிவித்யம். ஒரு 2.5 வருஷமாக டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பெரிய ஆர்வம், ஆனால் ஆர்ட் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, நாலேஜும் கிடையாது. அப்புறம் நான் தேடாதே நிறைய யூடியூப் தேடியிருக்கேன், நிறைய பேர்த்த போய்ட்டு கற்றுக்கொடு சொல்லி நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன், எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாளாக இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் யூடியூப் சேனலில் பாஸ்கி கீன்ட்டு ஒன்று டெக்கு ஒரு வீடியோ சேனலை பார்த்தேன். அப்புறம் சரி அப்படின்ட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கிளாஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி எப்போ வாய்ப்பு பக்கத்தில் தான் கிடைக்கும், பட்ஜெட் இல்லைன்ட்டு பார்த்தேன். அப்புறம் பரவாயில்ல இப்போ போட்டிருந்தாங்க விழுப்புரத்தில் 6 மார்ச் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல. இந்த பென் டேப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது இப்போ இந்த ஹேர்லாம் டீட்டெயில் எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சுலபமாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. 2 நாளில் ஒரு ஆர்ட்டே தெரியாத நம்மளாலையும் பண்ண முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீட்டெயில் என்ன தேவையோ நம்ம எடுத்து கொண்டு வந்துக்கலாம். நல்லாயிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது மெத்தடு, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எல்லோரும் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, நல்லாயிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். என் பேர் வந்து டில்லி பாபு. நான் காலேஜ் தான் படிக்கிறேன், எதுவும் எங்கே வேலைலாம் எங்கே செய்யலை. எனக்கு இது மேலே கொஞ்சம் ஆர்வம், எப்போத்துலேருந்து ஒரு 2 வருஷமாக ஆர்வம். நான் வந்து இளைய அண்ணாவும் பாஸ்கரன் சேனலும் யூடியூப்பில் பார்த்துன்னு இருப்பேன். அவங்களுக்கு சரியாக பார்த்துன்னு இருப்பேன், ஆனால் அவங்க சரியாக சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயம் எனக்கு சரியாக தெரியாது. சரி அதனால் வேக்கம் பாடுன்னு சொல்லிட்டு கிளாஸ் போட்டாங்க. இங்கே வந்தால் தான் எனக்கு தெரியுது வேக்கம் பாடுனா இங்கே எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்ததில்லை. இங்கே வரையும் இங்கே வரைவா தான் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் தெளிவாக இறக்கத்தில் இந்த அளவுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இங்கே 2 பேர் போல் இறக்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்தாங்க. அந்த ஏறத்துலாம் நான் ரொம்ப கஷ்டம் நினச்சிருந்தேன், அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக புரிய வச்சாங்க. வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் கௌதம். எனக்கு ரொம்ப ஆர்வம் இதில். நான் ஒரு 8வதுலேருந்தே எனக்கு இது ரொம்ப ஆர்வம். இப்போ நான் 12வது படிக்கிறேன். இப்போ இளையா பாஸ்கர்னு ஒரு யூடியூப் சேனலு என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் அதில் ஆன்லைன் கிளாஸ் கூட வரல, ஆனால் வரணும்னு ஒரு இது இருந்துச்சு, அப்படியே அவங்க கூட வந்துட்டேன். நான் இந்த அளவுக்கு பண்ணணும்னு தெரில, ஆனால் என்னை பண்ணுங்க ஒரு நம்பிக்கையோடு கொடுத்தாங்க. ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இதுக்கு மேலே. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து பெயிண்டிங் கற்றுணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம். அது வந்து இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டிருந்தார், அப்போயே வந்து நான் வந்து புக் பண்ணேன், ஆனால் டைம் அப்போ ஆயிடுச்சு, 10 பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தார்.
அதனால் இப்போ ரெண்டாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். சூப்பராக சொல்லித்தர்றாரு. நான் வந்து இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே நம்பிக்கையாக நான் பண்ணுவேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிறாரு. பாசன்னோ இல்லையானோ உனக்கு தேங்க்யூ. வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரேன். எனக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து ரொம்ப ஆச்சா. 11th தான் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்லேருந்து இலக்கியா பாஸ்கெட் டெச் சேனலில் நான் பார்த்தேன். அவங்க பண்ணியது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்வமாக நான் வந்தேன். எங்கள் அண்ணன்கிட்ட காசு கட்டுறது தந்தாமிச்சான். என் ஃப்ரெண்டு கூட வந்தேன். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு பண்ணுறதுக்கு. அப்புறம் வேக்கம் பாடில் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். நல்லாயிருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் செஞ்சிலேருந்து வரேன். சின்ன வயசுலேருந்து வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை. அதனால் யூடியூப் சேனலில் போய்ட்டு நான் ஒன்று ஒன்றா தேடி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பாஸ்கெட்னு ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் இருந்துச்சு. அதில் வந்து போய் பார்த்தோன்னே எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. அதிலே ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அது பார்த்தாமல் நான் அவங்களுக்கு வந்து அதில் நம்பர்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்டும்போது ஈஸியாக கிளாஸ்லாம் கற்றுத்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கிளாஸுக்கு போனோன்னே ஈஸியாக இருந்துச்சு. ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். 3 மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஈஸியாக இருந்துச்சு. சிஸ்டம் 2-3 சிஸ்டம்லாம் இருந்துச்சு. பாஸ்கி அண்ணா இளைய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நான் செஞ்சில் வந்து வந்திருக்கேன். என் பேர் நீலமேகன். இங்கே யூடியூப்பில் வந்து பாஸ்கி அண்டு இளையா பெயிண்டிங் வரைகிறது பற்றி நான் பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சரி கற்றுக்கலான்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு பாண்டிச்சி விழுப்புரம் வர சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே வந்து நாங்கள் ஒரு 10 பேர் வந்து இங்கே வந்து அவங்க டைரெக்டாக வந்து வேக்கம்பில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்க கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பியும் கம்ப்யூட்டரை நாங்களும் பண்ணி பார்த்தோம். ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கற்றுக்கலான்னு. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஜிட்டல் பெயிண்டிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நாங்கள் ஏற்படுத்தி தர முடியும். நன்றி, வணக்கம்.